மேடமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட வாங்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, எங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க வாங்கணும்னா பெரிய பெரிய ஸ்டோர்ல எப்படினாலும் போயிட்டு மேடம் வந்து டாக்டர் மேடம் வாங்கிக்கலாம். ஏன் வாங்குறாங்க, நம்ம சுத்தமா குவாலிட்டியா கொடுக்கறோம்னா அவங்க நம்ம அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம குவாலிட்டியா நம்ம பொருள் இருக்குன்னு அவங்களுக்கு வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியுது. என்னன்னா நான் அவங்கள்ட்ட நிறைய டைம் சொல்லியிருப்போம், நாங்க இது இப்ப ஸ்டார்ட் பண்ணது இப்ப இவ்வளவு உழைப்ப போடுறதே நாங்க ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுக்காக தான். மெயினா எங்களுக்கு பணம் தேவை, நாங்க வந்துட்டு இதுல இருந்து வர்ற லாபத்தை வச்சு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பணம் சேர்க்கணும்னு தான் நாங்க மெயினா இதை ஆரம்பிச்சதே. எங்களுக்கு பணம் முக்கியமா சொன்னா எங்களுக்கு பணம் தேவைங்க நாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு. அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட வாங்குங்க, அப்படி இல்லாதவங்க வந்துட்டு எங்களோட இதை மத்தவங்க வாங்குறத நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு முக்கியமா வந்துட்டு ஆனந்தி அக்கா மாமாவை நாங்க மனசுல வச்சுப்போம். ஏன்னா அவங்க பெரிய சேனல், நான் சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அவங்க சேனலும் பாதிக்கப்படும், அக்காவுக்கு கெட்ட பேர் வந்துடும் அக்கா மாமாவுக்குங்கிறத நாங்க எங்க மனசுல ஆழமா இருக்கு. அதனால நம்மள்ட்ட வாங்கி யூஸ் பண்றவங்களும் சரி, நீங்க பயப்படாம நம்பிக்கையா எங்கள்கிட்ட வந்து வாங்கலாம். நாங்க வந்துட்டு எந்த விதமான கலப்படமும் இல்லாம குவாலிட்டியா 100% கொடுப்போம். அதனால எந்த பயமும் இல்லாம நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நம்ம மண்ணை மாமி மசாலா உங்க சப்போர்ட்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம மண்ணை மாமி மசாலாவில் அடுத்த ஒரு பொருள் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா கோதுமை மாவு தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். நாங்க வந்துட்டு கடையில் கோதுமை வாங்கி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு 15 கிலோ நேற்று அரைச்சோம், நேற்று தான் அரைச்சிட்டு வந்தோம். அதுலேயே 5 கிலோ நேற்று போயிடுச்சு, பாக்கி பேலன்ஸ் 10 கிலோ இருக்கு. 10 கிலோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 5 கிலோ வந்துட்டு நம்ம டாக்டர் ஃபேமிலி, நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், மேடம் மன்னார்குடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்குட்டுவன் சார் ஒய்ஃப் அவங்க. அவங்க வந்து நம்ம என்ன பொருள் வாங்கினாலுமே நம்மளை சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாமே 5 கிலோ 10 கிலோ இப்படி தான் எல்லா பொருட்களுமே வாங்குவாங்க. இன்னைக்கும் அவங்க 5 கிலோ கோதுமை மாவு, 2 கிலோ உளுந்தங்கஞ்சி மாவு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் மாங்காய் வத்தல் கேட்டாங்க. மாங்காய் வத்தல் நம்ம போட்டிருக்கோம்ல, மாங்காய் வத்தல் அது 3 கேட்டிருந்தாங்க. எல்லாமே இப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நானும் இன்னைக்கு நீனும் வா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்புனேன். சரி அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோதுமை மாவு கொடுக்கறதுனால தான் அதுவும் பேசலாங்க. நேற்று நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம், கோதுமை மாவு அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா இது ரேஷன் கடையில் வாங்கினது, ரேஷன் கடையில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துருந்தது. நான் ரேஷன் கடையில் இப்போ வாங்கினதை யார் பார்த்தா பார்த்துருந்தா நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஏன்னா ரேஷன் கடையில் உள்ள பொருட்களை வந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நான் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சட்டப்படி அவங்க நிரூபிச்சு அவங்க நடவடிக்கை எடுங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் கடையில் வாங்கி சுத்தம் பண்ணி இப்போ நம்ம பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எல்லா கடையிலேருந்து வாங்கி விற்கிறது வந்துட்டு கருவாடு வெல்லம் இதுதான் நம்ம கடையில வாங்கி வைக்கிறோம். அப்ப கருப்பு கவுனி அரிசி மசாலா பொருட்கள் எல்லாமே கடையில தான் வாங்குறோம். வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல எல்லாம் பியூரா இங்க கைப்பட ரெடி பண்ணி கொடுக்குறோம். அப்படியே நான் வாங்கி கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் கருவாடு இது மட்டும்தான். இப்ப நம்ம தினை சிறுதானிய அரிசி வகைகள் வந்துட்டு அது கடையில வாங்கி அப்படியே, அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் விரும்பி கேட்டதுனால நம்ம எல்லா பொருளையும் ஒன்னா நம்ம மட்டும் வாங்கலாம்னு அவங்க விரும்பி கேட்கறதுனால அதெல்லாம் அப்படியே கடையில வாங்கி எந்த வீட்டுக்கு வாங்குறோம் அதை அப்படியே நான் கொடுக்குறேன். இப்போ மற்ற பொருள்லாம் நம்ம ஓனாக ரெடி பண்ணுறதுனால எங்களுக்கு அதுலலாம் கொஞ்சம் லாபம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது நேற்று பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரியே நம்ம மண்ணை மாமி மசாலா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் இது மாதிரி மசாலா போட போகிறோன்ட்டு தான் வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே வந்துட்டு இந்த மசாலா நல்லா இருக்காது, வாங்காதீங்க, டேஸ்ட் இருக்காது, குவாலிட்டி இருக்காதுன்னு நிறைய கமெண்ட்ஸு. அதையும் தாண்டி இப்போவும் பாருங்கள், நேற்று அரைச்சிட்டு இருந்தால் அப்போ தான் ஒரு போஸ்ட்டு போட்டாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ இது. இப்போ வந்து நாங்கள் ஒரு பொருள் குவாலிட்டியாக கொடுக்க முடியா கொடுக்காம இருந்தால் நாங்கள் இப்போ 30 பொருள்கிட்ட வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த பயம் எங்களுக்கு இருக்கும், ஐயோ நல்ல பொருளாக கொடுக்கல ஏதோ ஆயிடுமோங்கிற அந்த பயத்திலேயே நாங்கள் அந்த ஒரு குழம்பு துறையோடய நின்று இருப்போம், அடுத்து கொண்டு வந்திருக்க முடியாது. நம்மள்ட்ட முக்கியமாக நாங்கள் எங்கள் மனசில் இருக்கிற மற்றவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு முக்கியமாக வந்துட்டு ஆனந்தி அக்கா மாமாவை நாங்கள் மனசில் வச்சுப்போம். ஏன்னா அவங்க பெரிய சேனல், நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் அவங்க சேனலும் பாதிக்கப்படும், அக்காவுக்கு கெட்ட பேர் வந்துடும் அக்கா மாமாவுக்குங்கிறத நாங்கள் எங்கள் மனசில் ஆழமாக இருக்குது. அதனால நாங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே அது குவாலிட்டியாக எங்களுக்கு அதில் வந்துட்டு 10 ரூபா லாபம் கிடைக்குது. கரம் மசாலாயா முக்கியமாக சொல்லணும்னா கரம் மசாலாவில் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மசாலா வாங்கி அப்படியே அரைக்கிறோம், அதில் எங்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது. என்னோட உழைப்பு அதில் வந்துட்டு உழைப்பு நான் போடுறேன், எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன் அது கொடுக்குறோன்னா நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாரும் விரும்பி கேட்குறாங்க. நம்ம பொருள் எல்லாம் வாங்குறப்ப நம்ம அது இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் அதை நாங்கள் அரைக்கிறோம். அதனால நாங்கள் லாபத்தை மட்டுமே பார்த்து நாங்கள் வந்துட்டு நம்ம மண்ணை மாமி மசாலா கொண்டுட்டு போல நம்ம குவாலிட்டியான பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அதனால இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம பொருள் நல்லா இல்லை ரேஷன் கடையில் வாங்கணும் வாங்கி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க, வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்க.
ஒருத்தவங்க இப்ப நம்ம சிஸ்டர் நேத்து கூட ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு மெசேஜ்ல ஹேர் ஆயில் சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு, எனக்கே ரிசல்ட் தெரியுது, இப்பவே தெரியுது. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நம்மளோட மூலிகை ஐட்டமா நம்ம வந்துட்டு சேர்த்துருக்கிறதுனால அந்த மூலிகையோட வாசனை வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். வெளியில இப்ப ஆபீஸ் போறப்ப அந்த பக்கத்துல யாரு இருந்தாலும் ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குமா. அதனால நல்ல ஒரு வாசனைக்காக ஹெல்த்தியான ஏதாவது ஒரு பொருளுக்கு சேருங்க மாமியிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா நம்ம வாசனைக்கு ஏதாவது ஒரு பொருள் நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கி நம்ம ஏதாவது நம்ம சேர்க்குவோம். இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்குவோம். யூஸ் பண்ணாமலே நீங்க வாங்காமலே வந்துட்டு எங்களை அப்படியே இதோட நிறுத்திடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு இதா சொல்றீங்க. நிறைய சிஸ்டர் சொல்ற போன் பண்ணியே சொல்லுவாங்க, நீங்க இதுக்கு ரிப்ளைவே பண்ணாதீங்க, ரியாக்ட் பண்ணாமலே இருங்க சிஸ்டர், அவங்க பாட்டில போயிடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. நாங்களும் இதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு பயம் வருது. இப்ப வந்துட்டு நீங்க நான் ஒரு மசாலா இன்னைக்கு கோதுமை மாவு கருப்பு கோணி அரிசி மாவு அரைச்சிருக்கேன்னு நான் வீடியோ போடுறப்ப கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாரும் நல்லா நல்லாங்கிறப்ப வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்காம போயிடுவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து வருத்தப்பட்டு அப்படியெல்லாம் நான் இது பண்ணல. அதனால என்னை பிடிச்சவங்க நீங்களும் வருத்தப்படாதீங்க, இப்படி ஏன் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க, அது ஃபீல் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஃபீல் பண்ணல, ஒரு ஆதங்கம் தான். இப்ப நம்ம மண்ணை மாமி மசாலா ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் ஆகுது. 3 மாசம் நாங்க இவ்வளவு உழைப்பு போட்டு இவ்வளவு கொண்டு வர்றோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம நம்மள வளர்ச்சியை இது பண்ற மாதிரி சொல்றப்ப அது ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம மண்ணை மாமி மசாலா ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல நமக்கு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாடிக்கையாளரா மாறியாச்சு. நம்ம வந்துட்டு நம்ம இந்தியா முழுவதும் அப்புறம் வெளிநாடு ஃபுல்லாவே நம்ம அமைச்சு வச்சுட்டு இருக்கோம். நாங்க வந்து எஸ்டி கொரியர், இந்தியன் போஸ்ட், ப்ரொபஷனல் கொரியர் 3 போடுறோம். ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எஸ்டி கொரியர் பக்கமா இல்ல சிஸ்டர், நாங்க மெயினா போடுறது எஸ்டி கொரியர்ல தான். சில சிஸ்டர் வந்துட்டு எங்களுக்கு எஸ்டி கொரியர் தூரம் பாங்க, அவங்களுக்காக நாங்க இந்தியன் போஸ்ட்ல போடுவோம், ப்ரொபஷனல் கொரியர்ல போடுவோம். இது மாதிரி நாங்க கலந்துதான் போடுறோம். அப்புறம் வந்துட்டு இதுக்கு யாரும் கோச்சுக்காதீங்க, நம்ம எனக்கு என்ன விரும்புறவங்க கோச்சுக்காதீங்க. ஏன்னா இது நம்ம சில பேர் சொல்றீங்க உங்களுக்கு சேல்ஸே ஆகல, சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு பழமொழியெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, என்னங்க வெறும் கொட்டாச்சே தட்டாதீங்க, வெறும் கொட்டாங்கச்ச தட்டாதீங்கன்னா டைப் பண்ணி அமைச்சுட்டு இருக்காங்க. நான் எங்களுக்கு சேல்ஸே ஆகல சும்மா சொல்றேன் அப்படின்ட்டு. நம்மகிட்ட இது வரைக்கும் வந்துட்டு 2000 வாடிக்கையாளர் இருக்காங்க. நீங்களே பாருங்க, இது உங்க நம்மள விரும்புறவங்களுக்கு இல்ல, நம்மள வளர்ச்சியை வந்து தடுக்கிறவங்களுக்காக தான் இது. இவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம கிட்ட வந்துட்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு 2000 வாடிக்கையாளருக்கு மேல வந்தாச்சு. நம்மள்கிட்ட எனக்கு வந்துட்டு 2000 வாடிக்கையாளர் மட்டும் கூடிக்கிட்டே போறது எங்களோட வளர்ச்சி கிடையாது. அந்த வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறதுதான் எங்களுக்கு. நிறைய டைம் சொல்லியிருக்கோம், வாங்குறவங்களே திரும்ப திரும்ப வாங்குவாங்க. நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்லலாம் பேரு, அந்த அளவுக்கு விரும்பி நம்மள்கிட்ட பொருள். அது மாதிரி என்ன நிறை குறைகளையும் சொல்லுவாங்க, இதை மாத்துமா இதை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாமிகிட்ட சொல்லி அதை மாத்தி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். யாருமே இது வரைக்கும் நல்லா இல்லைன்னு, நல்லா இல்லைன்னா ஒரு டைம் வாங்குறதோட போயிருப்பாங்க, அடுத்தடுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ மேடமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க வாங்கணும்னா பெரிய பெரிய ஸ்டோர்ல எப்படினாலும் போயிட்டு மேடம் வந்து டாக்டர் மேடம் வாங்கிக்கலாம். ஏன் வாங்குறாங்கன்னு நமக்கு சுத்தமாக குவாலிட்டியாக கொடுக்குறோம்னா அவங்க நம்ம அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம குவாலிட்டியாக நம்ம பொருள் இருக்குன்னு அவங்களுக்கு வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியுது. இப்போ குழம்பு தூளாக இருக்கட்டும், தேங்காய் நகை எல்லாமே 5 கிலோ 5 லிட்ரு எல்லாமே இப்படி 5 கிலோ இதாக வாங்குவாங்களே. அவ்வளோ இது தேங்காய் எண்ணெய் எப்படியும் ஒரு 10-15 லிட்ரு வாங்கியிருப்பாங்க, குழம்பு தூளும் ஒரு 20 கிலோ மேலே வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரிலேஷன், அவங்க பொண்ணு எல்லாருக்குமே அவங்க நம்ம மசாலா தான் கொடுக்குறாங்க. அதனால மொத்தமாகவே எல்லாமே மேடம் வாங்கிக்குவாங்க. அது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு என்னன்னா, நான் அவங்கள்ட்ட நிறைய டைம் சொல்லியிருப்போம், நாங்கள் இது இப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ இவ்வளோ உழைப்பை போடுறதே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுக்காக தான். மெயினாக எங்களுக்கு பணம் தேவை, நாங்கள் வந்துட்டு இதுலேருந்து வர லாபத்தை வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பணம் சேர்க்கணும்னு தான் நாங்கள் மெயினாக இதை ஆரம்பித்ததே. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம், அந்த அளவுக்கு வியூவர்ஸ் இப்போ போகலை. நம்ம வந்துட்டு அதை மட்டுமே நம்பியிருக்க வேணாம், நாங்கள் கடையும் வச்சுருந்தோம், கடையும் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒரு நம்ம அப்படியே இருந்தால், நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, என்கிட்ட கையில் பணம் வராது. இப்போ நம்ம அதை ஆரம்பித்து இது மூலியமாக நல்லா நான் வந்து சும்மா எதுவுமே நமக்கு வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சா போதும்ட்டு நாங்கள் வந்துட்டு சுத்தமாக குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு பணம் முக்கியமாக சொன்னால் எங்களுக்கு பணம் தேவைங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட வாங்குங்க, அப்படி இல்லாதவங்க வந்துட்டு எங்களோட இதை மற்றவங்க வாங்குறத நீங்கள் தடுக்காதீங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு எங்கள் பொருள் நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், குவாலிட்டியாக இல்லை நீ வந்துட்டு இவ்வளோவுக்கு விற்கிறேன்னு அதையும் சொல்லுங்கள். அது எதையுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமல் எங்கள் மேலே பழி சொல்லி எங்களோட இதை வந்து மற்றவங்க வாங்குறத தடுக்காதீங்க, அவ்வளோதான்.
அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்ல காமனாக கேக்குறது என்னன்னா, நீங்க ஏன் ரேட் வந்து வீடியோல சொல்ல மாட்டீங்க, ஏன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வர சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரேட் இந்த மாதிரி ராங் கமெண்ட்ஸ் வரும், இந்த மாதிரி தான் ரேட் சொல்றது இல்ல. முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஜீரகம் வந்துட்டு 650 ரூபாய் விக்குது. நான் வந்துட்டு இப்போ ஒரு ஜீரகம் 1 கிலோ வாங்குறேன்னா ஒரு 5 கிலோ வாங்குவேன். அதை வாங்கி நான் ஒரு நாள் காய வைப்பேன். காய வச்சு மறுநாள் வறுத்து அரைச்சி நான் பாக்கெட் வந்துட்டு கவர் அதுக்கு வாங்கணும். கவர் வாங்கி அது நான் என்னோட உழைப்பு இருக்கு. நான் கவர் காசு கொடுத்து வாங்கி அதை எல்லாம் ஒட்டி அட்டை பாக்ஸ் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம். எல்லாமே வச்சு நான் அதை கால்குலேட் பண்ணி ஒரு ரேட்டு நான் வந்து வைக்கிறேன். அப்ப கமெண்ட்ஸ்ல என்ன வந்து சொல்லுவீங்க, 1 கிலோ ஜீரகம் வந்துட்டு 69 ரூபா தானே, நீங்க என்ன இவ்வளவுக்கு விக்கிறீங்க அப்படிங்கிறது. அதனாலதான் நாங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்புக்கு வர சொல்றது. ஒரு சில சிஸ்டர் கேட்பாங்க, சிஸ்டர் இது கொஞ்சம் எச்சா இருக்குன்னு சொல்றப்ப நான் சொல்லுவேன், சிஸ்டர் இது மாதிரி இவ்வளவு கிலோ விக்கிறீங்க சிஸ்டர், இதை வாங்கிட்டு வந்து நாங்க காய வச்சு இப்படி பண்றதுனாலதான் வருதுன்னா, ஓ ஆமாப்பா இது இப்ப வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்றீங்களா, அப்ப கரெக்டா வரும்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு என்னன்னா, நம்ம மாமி மசாலா ஆரம்பிச்ச புதுசுல 1 கிலோ வரமிளகா வந்துட்டு 240 ரூபாய்க்கு இருந்தது. இப்ப வந்துட்டு ஒரு சில கடையில 275 இல்லைன்னா 280 இந்த ரேட்டுக்கு இருக்கு. இப்ப நாங்க அந்த அப்ப வாங்கினதுனால இப்ப நான் ரேட்டை ஹெச்சு பண்ணல. சாம்பார் தூளா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் அதே ரேட்லதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பொருள் ஏறும் குறையும், ஆனா நம்ம பிக்ஸ் பண்ண ரேட்டை வந்துட்டு மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நமக்கு லாபம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு பொருளுமே கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, நான் கான்பிடண்டா சொல்றது, நாங்க மண்ணே மாமி மசாலா இன்னும் எவ்வளவு தூரம் வருங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்க எவ்வளவு நாள் கொடுக்குறோமோ அது வரைக்கும் கண்டிப்பா குவாலிட்டியா தான் கொடுப்போம். ஏன்னா திரும்பவும் சொல்றதுன்னா, எனக்கு ஆனந்தி அக்காவும் மாமா அவங்களதான் நாங்க உண்மையாவே மனசு வச்சுக்கிறது. ஏதாவது ஒரு சின்னதுன்னா அவங்களுக்கு பேர் கெட்டுடும் அப்படிங்கறது எங்களுக்கு ஆழமா இருக்கு. அதனால நம்மள்கிட்ட வாங்கி யூஸ் பண்றவங்களும் சரி, நீங்க பயப்படாம நம்பிக்கையா எங்கள்கிட்ட வந்து வாங்கலாம். நாங்க வந்துட்டு எந்த விதமான கலப்படமும் இல்லாம குவாலிட்டியா 100% கொடுப்போம். அதனால எந்த பயமும் இல்லாம நீங்க வாங்கி பயன்படுத்தலாம்.